வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெப்சைட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நாம் வித்தின் செகண்ட்ஸில் நாம் லட்சக்கணக்கில் சட்டோக்கி ஏர்ன் பண்ணலாம். இந்த சட்டோக்கியை வந்து நாம் வந்து காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பையனாராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் நம்ம எப்படி போய் நம்ம லாகின் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, எப்படி நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணால் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கங்க. உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நான் லைவாக உங்களுக்காக ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம கெட் ஸ்டார்ட்டை கொடுத்த உடனே நமக்கு வந்து டைரெக்டாக டேஷ்போர்டு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நான் லாகின் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் பாருங்கள், ஜீரோ தான் இருக்குது, ஜீரோ காயின்ஸ் தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்குக்கு பேமெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இங்கே பர்டிகுலராக ஷார்ட் லிங்க் ஒர்க்கு பண்ணால் நமக்கு நிறைய சட்டோக்கி கிடைக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பேஜை ஓப்பன் பண்ணணும், விட்ரா ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபேக்ட் பேல் தான் நம்மளால் விட்ரா பண்ண முடியும். ஃபேக்ட் பேல் என்னென்ன காயின்னு கொடுத்துருக்காங்க, ஃபெராரா காயின், நெக்ஸ்ட் வந்து ட்ரானு, லைட் காயின், டாகி காயின். இந்த நாலு வகையான காயின்லேயும் வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு எந்த காயின் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த காயினை சூஸ் பண்ணிங்க. ஃபேக்ட் பே பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அதில் வந்து எப்படி அதில் இருக்கிற காயின் வந்து நம்ம ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபேக்ட் பே அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அட்ரெஸ்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா இடம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நாம் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து ஷார்ட் லிங்க்ஸை பார்க்கலாம். ஷார்ட் லிங்க்ஸ் மொத்தம் 35 ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாபை எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணால் கிட்டத்தட்ட 1,300,000 காயின் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஜாபு நமக்கு 1,300,000 காயின்ஸ் வருது. ஓகே, இப்போ நான் இந்த ஜாப் உங்களுக்கு நான் லைவாக பண்ணுறேன். பாருங்கள், 1,300,000 காயின் ஆட் ஆகுது. நமக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் லிங்க்கு க்ரியேட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோன்னே இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ இருக்குது, இதை கொடுக்குறோம். இப்போ செகண்ட் ஸ்டெப், யூ ஆர் கரண்ட்லி ஆன் செகண்ட் ஸ்டெப்னு வருது. ஸோ இதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே டைம் போயிட்டு இருக்குது, டைம் டியூரேஷன். ஓகே, ஒன்று வந்துருச்சு. இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பை நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ தேர்ட் ஸ்டெப்புக்கு போகும். இப்போ தேர்ட் ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து எதுவுமே பண்ண வேணாம், நம்ம கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துட்டு வந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் அதெல்லாம் போயிட்டே இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ஒர்க்கில் என்னென்னா, நமக்கு வந்து சில வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணால் ஆட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டே போகும் டிஃபால்ட்டாக. இந்த மாதிரி நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், அதில் வந்து கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்தா ஆடு போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது கரெக்டான பேஜ். இதில் வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ நமக்கு 13 சட்டோக்கி ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1,300,000 சட்டோக்கி இல்லை காயின்ஸ் ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த காயின்ஸ் வந்து நம்ம சட்டோக்கிலேருந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரி பேக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கெட் லிங்க், இப்போ நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸில் நம்மளுடைய லிங்க்கு இது க்ரியேட் ஆகிட்டு நம்மளுடைய பேஜுக்கு போயிடும். கெட் லிங்க் இப்போ கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஜாப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நமக்கு வந்து 1,300,000 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய டேஷ்போர்டில் போய் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய டேஷ்போர்டுக்கு போகும். மொத்தம் 4 கோடி காயின்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இப்போ 1,300,000 காயின் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த 1,300,000 காயினை நான் விட்ரா பண்ண போகிறேன். என்னுடைய ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டை நான் அதுக்கு ஓப்பன் பண்ணணும். ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டு நான் அட்ரஸ் எடுக்கணும். நான் வந்து லைட் காயினில் விட்ரா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் என்னோடய லைட் காயின் ஃபேக்ட் பே விட்ரா மெத்தட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்முடைய ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டு, என்னுடைய ஃபேக்ட் பே அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இருக்க அட்ரஸ் இங்கேருந்து வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஃபேக்ட் பே அக்கௌண்ட் இல்லையானா கீழே இருக்க வீடியோ பார்த்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு முறை ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க ஃபேக்ட் பே அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகே இப்போ என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், என்னுடைய யூசர் டேஷ்போர்டுக்கு போகணும். நம்முடைய அட்ரஸ் எடுக்கிறதுக்கு நம்முடைய யூசர் டேஷ்போர்டில் போய்ட்டு இங்கே நான் ஆல்ரெடி சில காயின்ஸ் என் பண்ணியிருக்கேன். இங்கே லைட் காயின் வந்து 1836 இருக்குது, 0.00 வந்த அப்புறம் பாருங்கள் லைட் காயின் பேலன்ஸை பார்த்துக்குங்க. இப்போ வந்து நாம் வந்து டிபாசிட் பண்ண போகிறோம். ஸோ நாம் வந்து டிபாசிட் கொடுக்கணும், சாரி வித்ட்ரா கொடுத்துரு. இப்போ டிபாசிட் கொடுக்குறேன். இப்போ டிபாசிட் அட்ரஸ் லைட் காயின் அட்ரஸ்ஸு எடுக்கிறேன் நான். இங்கே இருக்குது பாருங்கள், இதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணியாச்சு. இப்போது வெப்சைட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். நான் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரான்னு தான் கொடுக்குறேன். கொடுத்த அட்ரஸ் செகண்டே வந்து ஃபேக்ட் பேக்கு இதில் பேலன்ஸ் 0 வந்துடுச்சு. 520 சட்டோசி நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து ஃபேக்ட் பே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ நாம் அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபேக்ட் பேயில் ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஒன்ஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபேக்ட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய யூசர் டேஷ்போர்டை நான் ஓப்பன் பண்ண போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யூசர் டேஷ்போர்டில் நம்முடைய காயின் ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஸோ நீங்கள் யூசர் டேஷ்போர்டில் போனால் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய காயின்ஸ் ஆடாக இருந்து. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 1856 சம்திங் இருந்தது, இப்போ வந்து 2356 சம்திங், உடனே ஆட் ஆகிருக்கு நமக்கு காயின்ஸு. ஸோ லைட் காயின்ஸு நமக்கு உடனே அடியாக ஆட் ஆகிருக்கு. ஓகே இப்போ அடுத்த ஒர்க்கு வேறு என்னென்ன டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்குங்கள்லாம் எவ்வளோ காயின்ஸ் நமக்கு கிடைக்குது, அதை நாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தபடியாக நாம் வந்து கிளைம் ஃபேக்ட் பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 100,000 காயின் கொடுக்குறாங்க. நாம் வந்து சிம்பிள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு ஒர்க்கு அலோகேட் பண்ணுறாங்க, அதுவும் அன்லிமிட்டடான ஒர்க் தான். இதில் நம்ம 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணே போகலாம். இங்கே என்ன ஒர்க்குன்னா இங்கே சில டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 349. இந்த 349 வந்து இங்கே நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம வந்து கேப்சா வெரிஃபை பண்ணிவிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் 3 இருக்கா, இங்கே எங்கே 3 இருக்குது, 3 அடுத்து 4 இருக்கா, 4 அடுத்து 9 இருக்கா, 9. ஓகே கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கலெக்டிவ் ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரொம்ப கீழே போகணும். இங்கே இருக்குது பாருங்கள் கலெக்டிவ் ரிவார்டு. கொடுத்த கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து காயின்ஸு 100,000 காயின் ஆட் ஆகிருக்கு இது வரைக்கும். இங்கே வந்து இன்னும் 1 நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்த ஒர்க்கு நமக்கு ஓப்பன் ஆகும், அடுத்த நெக்ஸ்ட் டாஸ்க்கு. ஸோ இப்போ நம்முடைய காயின்ஸ் ஆட் ஆகிருக்கான்னு பார்த்தா ஆட் ஆகிருக்கு, 100,000 காயின் ஆட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம், ஆட்டோ ஃபேக்ட் பேனா என்னன்னு பார்ப்போம். இப்போது ஆட்டோ ஃபேக்ட் பே வந்து நாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆட்டோ ஃபேக்ட் பேவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூலாக இருக்கணும். நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாவே போதும் நமக்கு 100,000 காயின் கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம இதில் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஹோல்டு பண்ணி வைக்கணும் அவ்வளோதான். நம்ம பேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சா போதும் நமக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். இது வந்து 2 நிமிஷம் தான், ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ நான் வந்து இப்போ வீடியோ வந்து நான் ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ ஒரு 10 செகண்ட் இருக்குது. இப்போ இந்த 10 செகண்ட் கழித்து நமக்கு கிட்டத்தட்ட 100,000 காயின் ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி 100,000 காயின் பேலன்ஸில் இருந்தது, இப்போ 100,000 காயின் மொத்தம் 200,000 காயின் வந்திருக்கும். ஓகே இப்போ நமக்கு 100,000 காயின் ஆட் ஆகிருக்கு. நம்ம 1 செகண்ட் போய் நம்முடைய டேஷ்போர்டில் செக் பண்ணிக்குவோம் காயின் ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே இப்போ 200,000 காயின் நமக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த 200,000 காயின் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிடிசி ஆட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கூட சொல்லியிருந்தேன், இந்த ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். பிடிசி ஆட்ஸ்னால் ஜஸ்ட் நம்ம ஆட்ஸை ஜஸ்ட்டு விசிட் பண்ணால் போதும். இங்கே ஒரு 6 ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 300,000 காயின் வரைக்கும் வேல்யூ இருக்குது அந்த 6 ஆட்ஸுக்கும். ஒவ்வொரு ஆடை வந்து 5 செகண்ட்ஸ் தான். இங்கே கோ இருக்குது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஆடுக்கு வந்து நான் கோ கொடுக்குறேன். நான் கோ கொடுத்தணும், எனக்கு 50,000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணால் போதும் அந்த ஆடை. ஓகே ஆடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு இந்த மாதிரி ரீகேப்சா வரும், இதை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ண உடனே நம்முடைய ஃபெரர் அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எனக்கு 50,000 காயின் ஆட் ஆகிருக்கு, மொத்தம் 2,50,000 காயின் வந்திருக்கு இப்போது. இதை நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணும்போது லைவாக பண்ண ஒர்க் இது.
ஸோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு 2,50,000 காயின் ஆகிடாயிருக்கு, ப்ளஸ் ஷார்ட் லிங்கில் 13,00,000 காயின் ஆகிடாயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த காயினை இப்போ நான் மறுபடியும் ஒன் செகண்ட் நான் விட்ரா பண்ணி பார்க்குறேன். அட்ரஸ் இதிலேயே டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் விட்ரா கொடுத்துட்டேன். ஓகே, 2,50,000 காயின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதிலேருந்து ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நம்முடைய ஃபேக்ட்ரி பே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒன் செகண்ட், காயின் அதில் ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஓகே, காயின் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், காயின்ஸு ஆட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த காயினை வந்து நம்முடைய எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நாம் விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த காயின்ஸை வந்து இந்த லைட் காயினை உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் டைரெக்டாக விட்ரா பண்ணிவிட்டு உங்களுடைய காயினை வந்து INR கன்வெர்ட் பண்ணி பேங்க்லேருந்து நாம் விட்ரா பண்ணிக்கலாம், கேஷாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.